Hello everyone, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு சிம்பிள் வெப் பேஜ் எப்படி ஒரு HTML வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம்னு. சோ இன்னைக்கு நம்ம HTML என்னென்ன பார்க்க போறோம்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போறோம், டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ண போறோம், ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ண போறோம், அடுத்து ஃபான்ட் சைஸ் மாத்த போறோம், ஃபான்ட் கலர் மாத்த போறோம். சோ எப்பயுமே நீங்க ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரூட் ஃபோல்டர் ஒரு ஃபோல்டர் இருக்கணும். நம்ம பேஜுக்கு நான் டெமோன்னு ஒரு ஃபோல்டர் நேம் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம பண்ணுற இப்போ கோடிங் எல்லாம் நோட் பேடில் தான் பண்ண போகிறோம். ஸோ நோட் பேடை ஓப்பன் பண்ணி ஃபைல் கிளிக் பண்ணி சேவாஸ் கொடுக்குறேன். HTMLோட எக்ஸ்டென்ஷன் .html. ஸோ டெஸ்க்டாப் போயிட்டு நம்மளோட ஃபோல்டரில் டெமோ .html நான் கொடுக்குறேன், சாரி ஹோம் .html நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த நோட் பேடை சேவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே தான் இனிமேல் நம்ம கோடிங் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நோட் பேடில் எழுத போகிற டேக் வந்து HTML டேக். HTML டேக் ரெப்ரசன்ட் ரூட் ஆஃப் ஆல் HTML டாக்குமெண்ட்ஸ். அண்ட் இதில் என்ன ஆகுனா ஆல் அதர் HTML எலமெண்ட்ஸும் வந்துடும் இந்த கண்டெய்னருக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேக் வந்து ஹெட் டேக். இது வந்து HTML டேக்கும் பாடி டேக்கும் சென்ட்ரலில் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் HTML எந்த ஒரு டேக் எழுதுனாலும் முடியும் போது ஸ்லாஷ் போட்டு அந்த டேக் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாடி டேக். இது ஹெட் டேக் கீழே வரும். இதில் தான் வந்து நம்மளோட HTMLோட எல்லா கண்டென்ட்டும் வந்துடும். சச் ஆஸ் ஹெட்டிங்ஸ் வரும், பேராகிராஃப் வரும், ஒரு ஹைப்பர் லிங்க் நம்ம கொடுக்கலாம், இமேஜ் இன்செர்ட் பண்ணலாம், எக்ஸெட்ரா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா டைட்டில் டேக். இந்த டைட்டில் டேக் எங்கே வரணும்னா ஹெட் டேக்கு கீழே வரணும். ஸோ நான் டைட்டில் டேக்கில் என்ன பண்ணுறேன்னா டெமோ செக்ஷன் டைப் பண்ணி டைட்டில் கார்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணுறேன், இல்லை நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்னே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம ஹோம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் டாப்பில் வந்துட்டு டெமோ செக்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் நோட் பேட் போகிறேன். நெக்ஸ்ட் பாடிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய கண்டென்ட் எழுதலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா பேராகிராஃப் கண்டென்ட் எழுத போகிறேன். ஸோ பேராகிராஃப்க்கு டேக் என்னன்னா பி. ஸோ பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பேராகிராஃப் டேக்னு எழுதிட்டு க்ளோஸ் பண்ணேன். ஸோ திருப்பியும் சேவ் பண்ணுறேன். நீங்கள் கண்ட்ரோல் லெஸ்னும் கொடுக்கலாம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அங்கே பார்க்கலாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பேராகிராஃப் டேக்னு. பேராகிராஃப் டேக்கு அப்புறம் நான் வந்து ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ண போகிறேன். ஹெட்டிங் டேக் வந்து 6 டைப் இருக்குது. ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு சைஸ் ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ நான் H1 டேக் யூஸ் பண்ணி அதில் ரஹ்மான் எழுதுகிறேன். H2 டேக்கும் யூஸ் பண்ணி அதில் ரஹ்மான் எழுதுகிறேன். ஸோ ரஹ்மானை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் H3 எழுதுகிறேன், அதில் ரஹ்மானை பேஸ்ட் பண்ணுறேன். திருப்பியும் H3 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி H4 திருப்பியும் காப்பி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். H5 காப்பி திருப்பியும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் H6 காப்பி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைல் போய்ட்டு சேவ், இல்லை நீங்கள் கண்ட்ரோல் லெஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் H1க்கு ரஹ்மான் சைஸ் டிஃபர் ஆகுது. H2 H3 H4 H5 H6 நம்ம கொடுக்குற ஒரு ஒரு இதுக்கும் அது சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஹெட்டிங் டேக்னா என்ன அது எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு ஷோ பண்ணால் தான் அது இப்போ டிஸ்பிளே பண்ணால். ஸோ டெலிட் பண்ணிட்டு இப்போ நம்ம போய் பாடி கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் மாற்ற போகிறோம். இந்த இது வந்து பாடிக்குள்ளே கொடுக்கணும். பாடிக்குள்ளே வந்துட்டு பிஜி கலர் சிக்கல் டு நான் பவுடர் ப்ளூன்னு கொடுக்க போகிறேன். பிஜி கலர் பேக்ரவுண்ட் கலரோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பிஜி கலர். கொடுக்குற கலரை வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இப்போ நம்ம நோட் பேடில் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஃபோல்டரை கிளிக் பண்ணி நம்ம அந்த ப்ரௌசருக்குள்ளே போகிறோம். ஸோ முன்னாடி தெரியும் உங்களுக்கு அது ஒயிட் டிஸ்பிளே ஆச்சு, இப்போ வந்து பவுடர் ப்ளூவில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை தெரியும் உங்களுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அது ஒயிட்டாக இருந்துச்சு, இப்போ ப்ளூவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அங்கே இருக்க பேராகிராஃப் டேகு கீழே ரஹ்மானுங்கிற இருக்கிறத கலர் மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிங்க் கலர்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் அது பிங்க் கலரில் தெரியுது. ஸோ அந்த ப்ளூக்கும் பிங்க்கும் கலர் காம்பினேஷன் சரியில்லை. ஸோ நான் பிங்க் இது பண்ணிட்டு ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ரெட் கொடுத்தாச்சு, இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அது ரெட் கலராக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் பேக்ரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் உள்ள எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபோல்டரில் போட்டேன். நம்ம இமேஜ் கொடுக்கணும்னா நம்ம ஃபோல்டரில் தான் பண்ணோம். இமேஜ் இஸ் ஈக்குவல் டு அது JPG ஃபைல் இருக்குது. ஸோ .jpg போட்டு டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு சேவ் பண்ணேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இமேஜ் வந்துருச்சு. ஆனால் அது ரொம்ப வித் அதிகமாகவும் இருக்கும், ஹைட் அதிகமாக இருக்கும். நான் இங்கே மினிமம் சைடில் பண்ண தான் எனக்கு அது சின்னதாகுது இமேஜ், ஆனால் டெக்ஸ்ட் எனக்கு சின்னதாகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
இமேஜை தனியாக எழுத போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பேக்ரவுண்ட் அந்த இமேஜை வந்து பாடிக்குள்ளே தராமல் பாடிக்கு வெளியே தர போகிறேன். இமேஜ் சர்ச் இஸ் ஈக்குவல் டு நம்ம இமேஜ் என்ன எழுதியிருக்கோம், இமேஜ் டாட் ஜேபிஜி கொடுத்துட்டு இப்போ நம்ம வித் கொடுக்க போகிறோம். வித் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் 100, டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஹைட் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் 100% கொடுத்துட்டு ஃபைல் கொடுத்து சேவ் கொடுக்குறோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஹைட்டு கரெக்டாக வந்துச்சு, வித்து கரெக்டாக வரல. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், இங்கே அதுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கல. பர்சன்டேஜ் கொடுத்து சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ தெரியும் உங்களுக்கு அந்த இமேஜ் கரெக்டாக இருக்கும். இமேஜ் கீழே நம்ம கொடுத்த பேராகிராஃப் டேக் அண்ட் ரஹ்மான் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ தான் அதை மேலே மினிமைஸ் பண்ணாலும் அது கரெக்டாக இருக்குது ஷேப்பில். வித்தும் நம்ம கொடுத்தாச்சு, ஹைட்டும் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ வித்தும் குறைச்சிக்கலாம், ஹைட்டும் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபாண்ட் ஸ்டைல் பார்க்க போகிறோம். H1 நான் வந்து ரஹ்மான் ஷெரீஃப்னு சேர்த்துக்கிறேன். ஃபாண்ட்டை நான் மாற்ற போகிறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நான் இங்கே வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே போய் நம்மளுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறேன், எனக்கு இந்த இங்க் ஃப்ரீ வேணும். ஸோ இங்க் ஃப்ரீ என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிட்டு நோட் பேடு வரேன். நோட் பேட் வந்து இங்கே நான் சேவ் கொடுத்துட்டேன், டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு என் பண்ணும்போது ஸ்லாஷ் ஃபாண்ட்டுன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபைலை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியும் கீழே அந்த ரஹ்மான் ஷெரீஃபுங்கிறது வந்து மாறி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு இது காமன் டிஃபால்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே ஃபாண்ட் இதை நம்ம மாற்றிருக்கோம். இப்போ வந்து ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும். இப்போ ஃபாண்ட் சைஸ் மாற்ற போகிறேன். H1 டேக்குள்ள ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஃபாண்ட் சைஸ் கோலன் 60px நான் கொடுக்குறேன். செமிகோலன் போட்டு டபுள் கோட்ஸில் முடிச்சு சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் முன்னாடி வந்தோட சைஸோடு இப்போ கொஞ்சம் என்லார்ஜ் ஆகிருக்கும். ஸோ இதோட என் வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதுவும் மாற்றணும் இல்லை இன்னும் நான் நிறையா பண்ணுன்னா எனக்கு கீப் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.